ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் மயிலை தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். சூப்பரான விஷயம் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து BS3, BS4, BS6, ஓகே, இந்த எல்லா வண்டிக்கும் அது இந்த வீடியோ சேம் தான், எல்லாமே யூஸ் பண்ண கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வண்டி அடைக்குதுனாவே நம்ம எடுத்தோம்னா கார் பேட்டரு, காயில் அப்படி செக் பண்ணுறாங்க, ப்ளக்கிங் செக் பண்ண, ஏர் ஃபில்டர். ஆனால் ஒரு ஏர் ஃபில்டர் போச்சுன்னா என்ன பிரச்சனைன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வண்டி விடுறாரு, ஆயில் ஒன்றே மாதம் சொல்கிறாரு, ஆனால் சின்ன ஒரு கம்பெனி சொல்கிறாரு இதுமாரி வண்டி அடைக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் சர்வீஸ்லாம் பண்ணாங்க அப்படின்றாரு. ஆனால் குறைஞ்சபட்சம் இப்போ வர ஏர் ஃபில்டர் எல்லாமே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், இது வந்து க்ளீன் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் நிறைய பேர் அப்படியே அந்த ஏர் ஃபில்டரே கழுறதில்ல. ஒரு 6,000 கிலோமீட்டருக்கு நம்ம கழுவி க்ளீன் பண்ணாவே வண்டியில் வந்து பிரச்சனை வராது. இப்போ அந்த வண்டியில் ஒரு ஓனர் டியோ தான் காமிச்சிருக்கோம். இதெல்லாம் வண்டியும் சரி, முக்கியம் அது ஸ்பெண்ட்ரு பேஷன் எந்த வண்டி எடுத்தாலும் ஏர் ஃபில்டரு கண்டிப்பாக கட்டி க்ளீன் பண்ணுங்கள். ஒரு சமயம் போயிடுச்சுனா ஏர் ஃபில்டர் மாற்றுங்க. பெண்டிங் பிளாக்னாவே இந்தமாரி வீடியோ பாருங்கள், இந்தமாரி பண்ணுங்கள், கண்டிப்பாக வண்டி பிளாக் ஆகுது, மயில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வெளியே போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரன்னிங் பிளாக் கம்ப்ளைண்ட்டு தான். இப்போ அந்த கஸ்டமர் வந்து ஆயில் வண்டியும் மாற்றி கொடுங்க அப்படின்னாரு. ஆனால் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறார் அவர், வண்டி போகும்போது வண்டியில் அப்படியே அடைக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் எல்லாமே செக் பண்ணுது, ஆயில் வண்டி செக் பண்ணி தேவைப்பட்ட மாற்றுங்க அப்படின்னாரு. இப்போது இந்தமாரி வண்டிக்கெலாம் நம்ம இப்போ நம்ம கார் பேட்டர் வண்டியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம வண்டி அடைக்குதுனாவே நம்ம கார் பேட்டர் கறி க்ளீன் பண்ணுவோம், ப்ளக்கு இதுமாரி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கார் பேட்டரி தான் பார்ப்போம். இப்போ இந்தமாதிரி BS6, இதை இந்தமாதிரி BS6, இது ஓன டியோ தான். இது இப்போ அந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 51,000 கோடி இருக்குது. இது குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 5 ஏர் ஃபில்டராவது மாற்றிருக்கணும் வண்டியில். இப்போ BS6 வண்டிக்கு வண்டி அடைக்குதுனாவே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஏர் ஃபில்டர் தான் பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஃபில்டர் மூலம் கேட்கணும். இது BS6 இல்லைங்க, இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். ஓகேங்களா? நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி ரன்னிங்கில் அடைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர் கட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளக், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தில் கை வைக்கணும். நீங்கள் எடுத்தவொன்னே காயிலெலாம் செக் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஏர் ஃபில்டர் நம்ம கட்டி பார்க்கலாம். ஏர் ஃபில்டருக்கு இதில் 4 ஸ்க்ரூ தான் வரும், மற்ற வண்டிகளும் ஒரு 5 ஸ்க்ரூ வரும், அவ்வளோதான். ஸ்கூட்டர்னு நினைக்காதீங்க, உங்கள் வண்டிலையும் இதேமாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏர் ஃபில்டர் ஃபஸ்ட்டு கேட்டுங்க. எப்படி இருக்கும் முதல்ல காமிக்கிறோம் பார்க்கலாம். இப்படி இருக்குது, வண்டி ரன்னிங் பிளாக்னாவே ஃபஸ்ட் நம்ம ஏர் ஃபில்டர் முதல்ல கேட்டுங்க. எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா அப்படி இருக்குது. ஏர் ஃபில்டர் இப்படி இருக்குது, எப்படி இருந்தால் எப்படி வண்டி கரெக்டாக இருக்கும். வண்டி ரன்னிங் பிளாக் தான் ஆகும், அடிக்கும், மைலேஜ் வராது, பிக்கப்பே இருக்காது, இவ்வளோ பிரச்சனை வரும் இந்தமாரி இருந்தால். அதனால் வண்டி ரன்னிங் பிளாக்னாவே வண்டி அடிக்குதுனாவே மைலேஜ் வரல, அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஃபில்டர் தான் பண்ணோம். இதெல்லாம் இந்த கஸ்டமர் பாருங்கள், சர்வீஸ்லாம் ஆனால் கம்பெனியில் விடுறாரு. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு அடி தான் அந்த ஏர் ஃபில்டரே கட்டுவாங்க. ஏன்னா இது பாக்ஸ் மேலே போட்டிருக்கோம், சரிங்க, இந்த பாக்ஸ் மேலே இந்தமாதிரி நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது கைட்டு நம்ம யாராச்சும் க்ளீன் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் கரெக்டாக நம்ம ஒரு 10,000 கிலோமீட்டர் இந்த ஏர் ஃபில்டரை மாற்றி ஆகணும். ஒரு சிலர் ஒரு 12,000-13,000 கிலோமீட்டர் ஓடிருக்கோம் வண்டி, அப்போ என்ன பண்ணால் சரி 10,000 கிலோமீட்டர் மாற்றிருப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஏர் ஃபில்டர் கேட்டாமே சர்வீஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதனால் ஒரு சர்வீஸும் கைட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது இது. அதனால் கண்டிப்பாக ஏர் ஃபில்டர் இந்தமாரி செக் பண்ணி மாற்றுங்க, வண்டி அடைக்க தந்த. அதேமாதிரி உள்ளே நல்லா க்ளீன் பண்ண பக்காவாக. ஏர் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் தான் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம லோக்கல் போட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அவசியப்படுது. லோக்கல் போட்டாலும் கண்டிப்பாக வண்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரிஜினல் ரேட்டு கம்மி தான், 200-200 ரூபா கம்மி மாட்டாங்க. இங்கே தொச்சவாக போகிறோங்க, ஆயில் அதுவும் போட தேவை, ஓகேங்களா? ஏர் ஃபில்டர் அதிகமாக ஆயில் போட்டாலும் வண்டி அடைக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அதனால் ஒரிஜினலே போடுங்க. அதேமாதிரி பாக்ஸை நல்லா பக்கம் உள்ளே க்ளீன் பண்ணும். ஓகே, இப்போ க்ளீன் பண்ணிச்சு, பாக்ஸை உள்ள பக்காவை
ஃபுல் சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஃபுல் சைடும் காமிச்சிடுவேன். ஃபுல் சைடு க்ளீன் பண்ணி ஆயிலில் தான் போடுறாங்க, அப்படியே மாட்டலாம் ஓகேங்களா. நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஏர் ஃபில்டர் மாற்றிதான் ஆகணும். அதனால் உள்ள ஆயில்லாம் போட்டு மாற்றி ரெண்டிங் பிளாக் திருப்பி அதெல்லாம் பிரச்சனை வரும். அதனால் கம்பெனி நேரம் இருக்கும் போது அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி மாட்டுறோம் ஓகேவா. ரொம்பலாம் இது பண்ண தேவையில்ல. அதேமாதிரி கழட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாற்றது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்த தேவையில்லை. இந்த பதிவு எதுக்குன்னா நிறைய பேர் ரன்னிங் பிளாக்கு இது மாதிரி ஆச்சுனாவே பேசிக்ஸு 4 3 எது இருந்தாலும் ஏர் ஃபில்டர் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு வண்டியை அடைக்கிறது. கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலே ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணு, இல்லைன்னா புதுசாக போட்டுருங்க. இடம் கம்மியாக தான் இருக்குது, புதுசாக போட்டு ஓட்டி பாருங்கள். ரன்னிங் பிளாக் ஓகே பக்காவாக ஆயிடுச்சுன்னா அது நம்ம மெயின்டைன் பண்ணி வேண்டியதான். நாலு ஸ்க்ரூ போட வேண்டியதான். இந்த வந்து ஹோண்டா டியோ எல்லா வண்டியும் சேம் தான் ஓகேங்களா. ஓகே எல்லாம் ஸ்க்ரூவும் போட்டாச்சு. இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கடை சொல்லிடலாம். கண்டிப்பாக பிரச்சனை வராது, ஏன்னா இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் அது. இது நம்ம கஸ்டமர்கிட்ட காமிப்போம் ஓகேங்களா. போகிறது ஒரிஜினலாக போடுங்க. ஹோண்டா கம்பெனியும் ஹோண்டா ஹீரோனா ஹீரோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கட்டாக போடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இதுவும் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பண்ணுறது எல்லாமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப இதுதான் ஓகேங்களா. ஏன்னா ஒரு வண்டி அடைக்கும்போது நம்ம வேலைக்கு கிளம்பும்போது இல்லை வண்டி வேணாலும் மழையில் என்ன போகும்போது வண்டி எப்படி ஆகிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம ஒரு விஷயம் டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. அதை விட்டு வேறு கண்ணாமண்ணாமல் பண்ணியிருந்தால் வேஸ்ட்டு செலவு தான் நம்மளுக்கு ஓகேங்களா. வண்டி ரெண்டிங் ஆஃப் ரெண்டிங் அடைக்குது மைலேஜ் வரலை இதுமாதிரி நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு டிப்ஸும் உங்களுக்கு வண்டி இது மாதிரி அடைச்சாது கண்டிப்பாக ஏர் ஃபில்டரை மாற்றிடுங்க. இப்போ வர ஏர் ஃபில்டர் எல்லாமே க்ளீன் பண்ணுற போகிற மாதிரியே கிடையாது ஓகேங்களா. கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு 10,000 கிலோமீட்டர் வாட்டி ஏர் ஃபில்டர் ரொம்ப சரியாக மாற்றிடுங்க. இப்போ கையில் அடிபடுறதே பார்த்துக்கிங்க. இதேமாதிரி வேலை செய்யும்போது நம்மளும் கொஞ்சம் சேஃபாக வேலை செய்யணும். கொஞ்சம் ஜாலியாக செய்யலாம், ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்காது கண்டிப்பாக அடிபடும் தான். அதனால் வேலை செய்யும்போது கரெக்டாக பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு பொருளையும் திரட்டி மாட்டும் போது கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பண்ணுங்க நீங்கள். இதுமாதிரி வண்டி ஓட விட்டுட்டு செயின் இது பண்ணுறது அந்தமாரி விஷயம்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சராக தான். அதனால் எப்போவுமே சேஃபாக இருங்க அதுதான் சொல்லுவேன். ஓகே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்டுங்களும் கண்டிப்பாக அனுப்புங்க இல்லை அப்போ தான் உங்களுக்கு முடியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். நிறைய பேரும் சொன்ன மாதிரி நான் ஒரு கமெண்ட் ரிப்ளை பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற வீடியோ கண்டிப்பாக உள்ளே இருக்கும் ஓகேங்களா. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணலையா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் உள்ளே தான் இருக்கும். பதில் உள்ள அந்த வீடியோவை நான் போட்டிருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு. அதனால் எந்த பிரச்சனை வராது ஓகேங்களா. இந்த வீடியோ ரொம்ப எடுப்பாங்க. நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி.